இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 2 ஒரு துணை பாடம் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில் ஃபர்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, முதலாம் ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம்? முதலாம் ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம் கேட்டிருக்காங்க. அதோட விடை பார்க்கலாமா? முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாகத்தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம். ஓகேவா? முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாகத்தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம். இந்த மாதிரி இதோட விடை வந்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. இதோட விடை பார்க்கலாம். சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும். சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும். இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும். இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சோழ கங்க பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது? மூன்றாவது கேள்வி பாருங்கம்மா, சோழ கங்க பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது? இதோட விடை பார்க்கலாமா? மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர். சோழகங்க பேரேரி இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர். சோழகங்க பேரேரி இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 4வது கேள்வி, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுள்ள வாயில்களின் பெயர்களை கூறுக. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுள்ள வாயில்களின் பெயர்களை கூறுக. இதோட விடை பார்க்கலாமா? தெற்கு பக்க நுழைவாயில், வடக்கு பக்க நுழைவாயில். தெற்கு பக்க நுழைவாயில், வடக்கு பக்க நுழைவாயில். அடுத்து பாருங்க, சிந்தனை வினா பகுதி, ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்கன்னு கேட்டிருக்காங்க. இது சிந்தனை வினா. ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்க. இதோட விடை பார்க்கலாமா? நீங்கள் உங்களோட என்னது நண்பர்கள்கிட்ட, உங்கள் வகுப்பறையில் இருக்க மாணவர்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். இதை எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாணவர் 1, மாணவன் அங்கே வகுப்பில் இருக்க மாணவன் சொல்கிறாங்க, ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் மழை நீரை தேக்கி வைக்க முடியாது. இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறான்? மாணவன் 2, நிலத்தடி நீரின்றி மக்கள் துன்பப்படுவர். அடுத்து 3வது மாணவன், விவசாயத்திற்கு போதுமான நீர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு மாணவர் 1 திருப்பி அகைன் வந்து எனது திருப்பி சொல்கிறான், நீர்நிலைகள் மண்மூடிய நிலையில் உள்ளதால் மழைக்காலங்களில் வரும் மழை நீர் சிறிதளவே தேங்கும், உபரி நீர் வீணாக கடலில் கலந்துவிடும். அடுத்து மாணவன் 2 பாருங்க, கோடை காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் குழுவில் வகுப்பறையில் இருக்கிற உங்கள் மாணவர்களுடன் என்னது இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே சிந்தனை வேணா, ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.